Hey folks, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா புளிச்சை கீரை வச்சு எப்படி சூப் நம்ம பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. and வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம லைக், ஷேர் and கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ஒரு panஐ ஹீட் பண்ணி அதுல oil சேர்த்துக்கலாம். Okay, fine. இப்போ oil நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. Okay, fine. வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு தக்காளி இதல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. Okay, fine. இப்ப வெங்காயமும் தக்காளியும் இப்ப ஓரளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அண்ட் அதுக்கு அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம 2 to 3 minutes போல lid போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 to 3 minutes க்கு அப்புறம் நான் பார்க்கறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. ஜஸ்ட் ஒரு mix இப்ப பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம காஞ்ச இறால் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் ஒரு வாஷ் மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த புளிச்சக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த கீரையை நம்ம மசாலாவால் நல்லா கோட் பண்ணுவோம். நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த மாதிரி கீரையை நல்லா மசாலாவோட கோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி கீரை நல்லா mix பண்ணக்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச இறால் ரட்டை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி mix பண்ணக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ நல்லா ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ திரும்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். திருப்பி ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம புளிச்சக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் சீட் அண்ட் ஹேவ் ஃபன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறமா பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சீ நெக்ஸ்ட் வீடியோ.